இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவுடைய கரமும் தேவனுடைய பிரசன்னமும் நிச்சயமாக உங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 2:2-4 வசனங்களை உங்களுக்கு முன்பதாய் நான் வாசிக்கிறேன். சாம்ஸ் சாப்டர் 2:2-4. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். The kings of the earth set themselves and the rulers take counsel together against the Lord and against his anointed, saying, Let us burst their bonds apart and cast away their cords from us. He who sits in the heavens laughs. நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி காரியங்களை செய்வோன்னு சில ஆட்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, பரலோகத்தின் தேவன் அவர்களை பார்த்து நகைப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற ஆலோசனைகள், உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியங்கள், உங்களுக்கு விரோதமாக திட்டமிடப்படுகிற காரியங்களை பார்த்து ஆண்டவர் நகைப்பார். ஏன்னா காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு கண்ட்ரோல் அவருடைய கையில் இருக்கிறது. ஆண்டவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம், ஆண்டவுடைய கண்ட்ரோல்குள்ளே இருக்கிறோம். அவருடைய கரத்திலிருந்து நம்மளை ஒருவரும் ஒரு காலும் பறித்து கொள்ளவே முடியாது. அவர் செட்டைகளின் மறைவில் நம்ம வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு புகலிடமாக, நமக்கு நல்ல கேடகமாக, நம்முடைய நல்ல துர்கமாக, நம்முடைய நல்ல தஞ்சமாக, நம்முடைய நல்ல கோட்டையாக கர்த்தர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அழகா வெண்மேகத்துக்கு கீழே வைத்து மறைத்து பாதுகாத்த அந்த தேவ பிரசன்னம் இன்றைக்கும் உங்களை பாதுகாத்து மறைவாக கர்த்தர் உங்களை காத்து கர்த்தர் நடத்தி வருகிறார். உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்க பேசட்டும், விரோதமாக எழும்புகிறவங்க எழும்பட்டும், ஆலோசனை பண்ணுறவங்க ஆலோசனை பண்ணட்டும், நாம் அவங்கள எரிஞ்சிடலாம், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம்னு அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், கர்த்தர் அவர்களை பார்த்து நகைப்பார். ஏன் தெரியுமா? நம்முடைய கையில் வாக்கு தத்தங்கள் உண்டு. அவர் என்ன சொல்கிறாரு வாக்கு தத்தங்களை பேசும்போது? நம்ம உபாகமத்தில் யாக்கோபு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும் போது தேவனுடைய கரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் போது சொல்கிறார். ஆசேரை குறித்து ஆசிர்வதிக்கும் போது 33 வாசிக்கிறோம், இரும்பும் வெண்கலமும் உங்கள் பாதரட்சியாக இருக்கும், நீங்கள் உங்கள் சத்துருக்களை மேற்கொள்வீர்கள், அவர்கள் துரத்துண்டு ஓடுவார்கள். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று ரொம்ப அழகாக கர்த்தர் சொல்கிறார். நானே உன்னுடைய பலனாக இருப்பேன், நானே உன்னுடைய சத்துவமாக இருப்பேன், நானே உனக்கு கேடகமாக இருப்பேன், இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியாக இருக்கும்ன்ற மாதிரி ஆண்டவர் பேசுகிறேன். அப்படி என்றால் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கம்பீரம் ராஜாவின் ஜெயகம்பீரமாக இருக்கணும். ஒரு பெரிய ஒரு கப்பல் பயணித்து கொண்டு இருக்கிறது, இந்த கடலில் இருக்கிற சிறு மீன்கள் எல்லாம் கூட்டம் போட்டு இந்த கப்பலை நான் சாய்த்து விடுவேன்னு சொல்லி அதை பார்த்து பேசினால் அது நகைக்காதா? அது வேடிக்கையாக இருக்காதா? அதே போல தான் உங்கள் மேலே இருப்பது ராஜரீக அபிஷேகம். ஒரு காட்டுக்கே ராஜா சிங்கம். அந்த சிங்கத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய அவைகளை மேற்கொள்ள முடியாத சில மிருகங்கள், நாங்கள் உங்களை மேற்கொண்டு விடுவோம் என்று சொன்னால் அது நகைப்பாய் தோன்றாதா? உங்கள் மேல் இருப்பது ராஜரீக அபிஷேகம். யூத ராஜ சிங்கம் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் காலில் இருப்பது இரும்பும் வெண்கலமும் உள்ள பாதரட்சை. சத்ருவை நசுக்கி போடுங்கள், விசாசின் கிரிகளை நசுக்கி போடுங்கள், அவைகளை உங்களை மேற்கொள்ள முடியாது. அவைகளை உங்களை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவே இல்லை. நீங்கள் சரியாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை மையமாக வைத்து நில்லுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய கேடகத்தை மையமாக பிடித்து கொள்ளுங்கள். அவரை சார்ந்து நில்லுங்கள். உன்னதமானவருடைய மறைவில் எப்போதும் தங்கியிருப்பதற்கு உங்கள் ஜபங்களினாலும் உபவாசத்தினாலும் ஆண்டவரை தேடுகிற காரியங்களிலேயும் நீங்கள் உங்கள் விசுவாசத்திலேயும் உறுதியாக நில்லுங்கள். ஒருவரும் ஒரு காலம் உங்களை சேதப்படுத்துவது இல்லை, உங்களை மேற்கொள்வது இல்லை. அவர்களை பார்த்து பரலோகம் நகைக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்க, ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இருக்கிறபடினால மிக எளிதாய் நாம் தோற்று போவதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார், விடவே மாட்டார், விடவே மாட்டார். எவ்வளவு சூழல்கள் எழும்பி வரட்டும்,
எவ்வளோ எதிர்ப்புகள் எழும்பி வரட்டும், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார் என்று சொன்னார். ஒரு வார்த்தை சொல்கிறேன், அவர்களோடு இருப்பது மாம்சபயம், உங்களோடு இருப்பது தேவனுடைய கரம். ஆகவே அந்த கரம் உங்களை ஒரு நாள் சும்மா விடாது, அந்த கரம் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை நடத்தும். ஜெபிக்கலாமா? தேவனே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அதிகமாய் அவர்களை தாங்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எத்தனை சத்துருக்களாக இருந்தால் நாங்கள் பயப்பட போவது இல்லை, நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களை பயம்புறுத்துகிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டு உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் ஜெயிக்கிறோம். அப்பா, இரும்பும் வெண்கலமும் எங்கள் பாதரட்சியாக இருக்கும் அனாதி தேவனே, எங்களுடைய அடைக்கலமுடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் அனுகிறோம். நீர் எங்களுடைய நல்ல பலனாய் துர்கமாக இருக்கிறபடினால, கேடகமாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் கூட இருக்கும்போது எந்த காரியங்களும் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஆகவே நாங்கள் தொடர்ந்து முன்னிட்டு போய் ஆண்டவர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதியும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்கள் கூட இருந்து மிக அழகாக நடத்துவாங்க. பயப்படாதீங்க, எதுக்கு பயப்படுறீங்க? ஆண்டவருடைய கரம் உங்கள் கூட இருக்கிறது. பயத்துக்கு பாய் சொல்லுங்கள், ஒரு நாளும் பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க, பயம் தானாக உங்களை விட்டு அது விலகி போய்விடும். காட் பிளஸ் யூ. காட்